எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பொங்கல் குழம்பு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடிகனமான ஒரு கடாயை வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து கொஞ்சம் ஜீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். வெந்தயம் இந்த குழம்புக்கு ரொம்ப வாசனையை கொடுக்கக்கூடியது. வெந்தய பொடி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நாட்டுக்காய் எல்லாமே நல்லா வதக்கிக்குவோம். பூசணி, பரங்கி, சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, மொச்சக்காய், நெல்லிக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கேன். இதில் நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த நாட்டுக்காயெல்லாம் இந்த சீசனில் நல்லா கிடைக்கும், அதனால அந்த நேரத்தில் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் வாழைக்காயும் நறுக்கி தண்ணியில் சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிடலாம். ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து மூடி போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வதங்க விட்டுறலாம். காய் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் வரமிளகாய் பொடியும் 2.5 ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். புளி தண்ணியும் சேர்த்துருவோம். 1 எலுமிச்சை அளவு புளி எடுத்திருக்கேன். அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. 1.5 டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நம்ம வைக்கிற குழம்புக்கும் போட்ட காய்க்கும் தகுந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து மூடி போட்டு நல்லா காய வெந்து குழம்பு நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த பொங்கல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த அருமையான சுவையான பொங்கல் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெண்பொங்கல் பொங்கல் வச்சு அந்த குழம்பும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.